ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிச்சன் யூட்டன்சில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. கூடவே நான் வந்து வெஜ் தாலி ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட உங்களுக்கு ஏதாவது இந்த யூட்டன்சில்ஸ் வேணும்னா, இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட நான் ஏதாவது லோக்கல் ஷாப்ஸில் மெட்டீரியல் வாங்கியிருந்தால் அதோட சிமிலரான ப்ராடக்டோட லிங்க்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் பார்க்குற முதல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் தான். மார்க்கெட்டில் நிறைய ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் கிடைக்குது. சிலதெல்லாம் வந்து நம்ம இன்னதாக ஸ்டோர் பண்ணாலும், சேஃபாக ஸ்டோர் பண்ணாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது, இல்லாட்டி இந்த புழு அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு நாம் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை செக் பண்ணுங்கள். அதோடு அந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதான்றதும் செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் இன்னதான் க்ளீன் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த ஜார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி எதுவுமே ஐட்டம்ஸ் நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த மெஷரிங் கப்பு தான். நான் வந்து இந்த பிளாக் கலர் மெஷரிங் கப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம சாம்பார் எது செய்கிறதா இருந்தாலும், இந்த மாதிரி ரைஸு எது குக் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம இதை குக் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப் தான். அதுக்கப்புறமா தேர்ட் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இந்த குக்கர். நார்மலாக இப்போது நம்ம வீட்டுங்கள எல்லார் வீட்லேயுமே இருக்கிற காமனான, பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு குவிக்காக சமைச்சி கொடுக்க இந்த குக்கர் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கோ அவ்வளோதான், அவங்க வேலைக்கு போகும்போது சீக்கிரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கும் இந்த குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான ப்ராடக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிங் போர்டு தான். சாப்பிங் போர்டு வந்து கம்பல்சரியாக எல்லார் வீட்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். என்கிட்ட உடன் சாப்பிங் போர்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே ஐகேவோட பிளெண்டபிள் சாப்பிங் போர்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதோட இந்த நைஃபும் பீலரும் தான். இந்த நைஃபை வந்து நம்ம அழகாக கிரைண்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எப்போவுமே நம்ம நைஃப் வாங்கும்போதும் சரி, முன்னாடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது, கொஞ்சம் ஷேப்பிங்காக இருக்கிற மாதிரி வாங்கணும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பிளெண்ட் ஆகாது. அதோட அதுக்கும் இந்த பீலரில் பீல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நைஃப்பில் வந்து பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே இந்த பீலரில் வந்து ஒரு செகண்டில் வந்து க்ளீனாக அழகாக எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம். இன்றைக்கி பீன்ஸ் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு பீன்ஸு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறேன். முட்டை தொக்கு வைக்கிறேன். இதில் தான் இன்றைக்கான லன்ச் மெனு இருக்கும். அதுக்கு எல்லா ஐட்டம்ஸையும் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். இப்போ பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ் தான். நிறைய பேர் வீட்டில் இந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ் இப்போ இருக்குது. நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே இந்த ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஏதாவது இப்படி தாளிக்கணும்னா, நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும், எல்லாமே தாளிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி கடாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு ஒரு கால் டீஸ்பூன், காரத்துக்கு காஞ்சி மிளகா ஒரு 3-4 வரைக்கும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டு, அந்த பவுடரை வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பைசினஸோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வந்து இப்படி தாளித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மினி ஸ்கில்லெட் தான் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ஆம்லேட் போட இதெல்லாம் வந்து சாம்பாருக்கு தாளித்து சேர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மினி ஸ்கில்லெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டர் பற்றி தான் சொல்லணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பிளெண்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய சேனலில் இந்த பிளெண்டரோட கம்ப்ளீட் ரிவ்யூவும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராடக்ட்னே சொல்லலாம். கஜாஃபா கம்பெனியோட பிளெண்டர் தான் இது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வறுத்து வச்சது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண பிறகு இப்போ உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு அந்த மினி ஸ்கில்லெட்டில் தான் தாளிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பாதி வெங்காயம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நான் சின்ன பீசஸாக உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா வதக்கின பிறகு நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா இதுலேயே சீரகம் மிளகு காஞ்சி மிளகு எல்லாமே சேர்த்துட்டு இருக்கோம், அதனால் எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும், அந்த எண்ணெயிலேயே வந்து அழகாக குக் ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் லெமன் ரைஸ்க்கு அதுக்கப்புறமா கர்ட் ரைஸு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கலரும் வந்து நல்லா சேஞ்சாக இருக்குது. இந்த ஒரு டெக்ஸ்சரில் நம்ம இது எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே கடாயில் நான் சாம்பாருக்கும் தாளிச்சிக்க போகிறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கோகோனட் ஸ்க்ராப்பர் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சு நாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயும் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீழே உக்காந்து நீங்கள் துருவுறதாக இருந்தால் கீழேயும் வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. தேங்காய் பாருங்கள் அழகாக துருவி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எப்போவுமே தேங்காய் வந்து அப்படியே பூ மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அழகாக இதில் வந்து கிரைண்ட் பண்ண முடியுது. சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் அதே ஸ்கில்லெட் தான் வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சாம்பாரில் சேர்த்துட்டு போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டல் ஃபுட் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருந்தால் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கண்டெய்னரை கூட நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணலாம். தாளிக்க கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை பெருங்காயமையும் சேர்த்துட்டு சாம்பாரில் சேர்த்துட்டேன். கூடவே நம்ம துருவி வச்சுருந்தா கொஞ்சம் தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு இந்த மாதிரி பீன்ஸ் சாம்பாருக்கு நூக்கல் சாம்பாருக்கு எல்லாமே இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தோம்னா சாம்பார் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு சாம்பாரை ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம்.
அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக் பாய்லர் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு கீழே அதுலேயே ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேயில் வந்து எக்கை பிளேஸ் பண்ணிட்டோம்னா எக்கு வந்து சூப்பராக குக் ஆகிடும். குக் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சுமே ஆஃப் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பசங்க, குட்டி பசங்களை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு எக் ஊட்டுறது வந்து ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி எக் கண்டெய்னரில் வச்சு குக் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குமே எக் ஆம்லேட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது இந்த எக்கை பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி ப்ரெட்டில் வச்சு நம்ம கொடுத்தோம்னா கூட நல்லா ஜாலியாக சாப்பிட்டு போவாங்க. இந்த எக் பாய்லர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட அடுத்த ப்ராடக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கடாய் தான். இந்த ஸ்டீல் கடாய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லி என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணுற ரெகுலரான ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கடாய், அதுக்கப்புறமா சாப்பிங் போர்டு, இந்த மாதிரி சொல்லினே போகலாம். அதில் ஒரு பாதி ஐட்டம்ஸை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்னும் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போது எக்கை வந்து ஒரு எக்கை தொக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு குட்டியாக வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சாம்பார் நிறைய வச்சுருக்கிறதுனால இந்த தொக்கு வச்சோன்னா வெறும் இந்த தொக்கிலையே பிசைஞ்சு சாப்பிட்டுடுவாங்க. அதனால் இந்த தொக்கை வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதனால் ஒரு வெங்காயம் பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதே இந்த தொக்கு வந்து நிறைய வேணும்னா நீங்கள் இந்த குவான்டிட்டியை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணின்னு போகலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கு இந்த மசாலாக்கும் தேவையான உப்பை சேர்த்துட்டு மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து கருகாமல் இருக்கும். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா வதங்கினதுமே இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த முட்டை தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். இப்போது வாங்க பிளேட்டிங்கை பார்க்கலாம். இன்றைக்கான லஞ்ச் தாலி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். சாதம், சாதத்தோட கருவேப்பிலை பொடி, அதோட நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதோட லெமன் ஊறுகாய், கூடவே நம்ம இப்போ வறுத்த முட்டை, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸு சாம்பார், 1 கப்பு தயிர், இதுதான் வந்து இன்றைக்கான லஞ்ச் மென்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.